ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜேசிடி பஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் சீரீஸில் பார்த்தீங்கன்னா கெவின் 11,000 நமக்கு காட்டியிருப்பாங்க. ஆமாம், கெவின் 11,000 நமக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட கெவின் 11,000 நம்ம பென்டன் சீரீஸில் இருக்க எந்த ஏரியனால டிஃபீட் பண்ண முடியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா 200 லைக் டார்கெட் வைக்கிறோம். ஸோ அது மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த கெவின் 11,000 பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ இந்த கெவின் 11,000 பார்த்திங்கன்னா நமக்கு கிளாசிக்கில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிளாசிக்கில் பார்த்திங்கன்னா த கென் 10 அப்படிங்கிற எபிசோடில் பார்த்திங்கன்னா இந்த கெவின் 11,000 காட்டியிருப்பாங்க. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா 11,000 ஏலியன்ஸோட பவர்ஸ் வந்து இவர்கிட்ட இருக்கான். எப்படி ப்ரோ இவருக்கு இதை கிடச்சதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கெவின் பார்த்திங்கன்னா நல்வாயில் இருப்பார் தெரியுமா. ஸோ நல்வாயில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா அங்கே உள்ள எல்லா ஏலியன்ஸோட பவரை வந்து இவர் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 11,000 ஏலியன்ஸோட பவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு இருக்கான். ஸோ இவரோட பவரை பார்த்தீங்கன்னா அந்த கென்டன் எபிசோடில் எந்த அளவுக்கு காட்டியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவரால் பறக்க முடியும். ஸோ எஸ், இவரால் பறக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக், அதாவது எலக்ட்ரோகைனசிஸ், இந்த எலக்ட்ரிக் பவர் வந்து இவர்கிட்ட இருக்குது. ஸோ அதை வச்சு இவரால் அட்டாக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஹான்சர் ஸ்ட்ரென்த், என்ஹான்சர் டூரபிலிட்டி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இது வந்து அந்த கென்டன் எபிசோடில் காட்டின பவர்ஸ் தான், இன்னும் எக்கச்சக்கமாக அவர்கிட்ட இருக்கும். ஸோ இப்போ இந்த கெவின் 11,000 யாரால் தோக்கடிக்க முடியும்? நம்ம பென்டன் ஏலியன்ஸ் இருக்குல்ல, ஸோ நம்ம பென்டன் இருக்கிற ஏலியன்ஸில் யாரால் பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் 11,000 தோக்கடிக்க முடியும் தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏலியன் எக்ஸ் இருக்காது. ஏன்னு உங்களுக்கே தெரியும், ஏன்னா நம்ம ஏலியன் எக்ஸாலலாம் ஒரு நிமிஷத்தில் நம்மளோட கெவின் 11,000 பார்த்தீங்கன்னா காலி பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஏலியன் நம்ம ஏலியன் எக்ஸ். ஸோ அதனால் ஏலியன் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்க மாட்டார். அதையும் தவிர்த்து யாரால் பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் 11,000 தோக்கடிக்க முடியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்பர் 5ல என்ன ஏலியன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் எக்கோ எக்கோ. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் எக்கோ எக்கோ பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டின அல்டிமேட் ஏலியன்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஏலியனாக நம்ம அல்டிமேட் எக்கோ எக்கோயே சொல்லலாம். ஸோ அல்டிமேட் எக்கோ எக்கோ பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட் கெவின் இருக்காரு தெரியுமா. ஸோ அல்டிமேட் கெவினியே நம்ம அல்டிமேட் எக்கோ எக்கோ தோக்கடிச்சிருக்கு. எஸ் ஆமாம், நம்ம அல்டிமேட் கெவினியே அல்டிமேட் எக்கோ எக்கோ தோக்கடிச்சிருக்கு. த அப்சல்யூட் பவர் பார்ட் 2 அப்படிங்கிற எபிசோடில் பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது ஏன் நம்ம கெவின் 11,000 தோக்கடிக்க முடியாது? ஏதோ ஓரளவுக்கு முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் சோனிக் டூம் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த சோனிக் டூமை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் கெவின் 11 பார்த்தீங்கன்னா தோக்கடிக்க முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது ஏன் பார்த்தீங்கன்னா இவரை தோக்கடிக்க முடியாது? ஏதோ கொஞ்சம் வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, பட் தோக்கடிக்க முடியும் நான் சொல்ல வரல, பட் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 50-50 வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம அல்டிமேட் எக்கோவால் பார்த்தீங்கன்னா தோக்கடிக்க முடியுமா நம்ம கெவின் 11,000? ஸோ அதை மாதிரி தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வாங்க அடுத்து என்ன ஏலியன் இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் 4ல என்ஆர்ஜி. ஸோ என்ஆர்ஜியால் பார்த்தீங்கன்னா கெவின் 11,000 பார்த்தீங்கன்னா தோக்கடிக்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவரோட பவர் அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா என்ஆர்ஜி வந்து சூட்டுக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்காது. ஸோ அதுவுமே கொஞ்சம் பவர் தான் இருந்தாலும் அவர் அந்த சூட்டை விட்டு வெளில வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம கெவின் 11,000 பார்த்தீங்கன்னா அவரால் டிஃபீட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கண்டிப்பாக அவரால் டிஃபீட் பண்ண முடியும். ஸோ எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரால் ஒரு 60% அளவுக்கு நம்ம கெவின் 11,000 பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு அந்தளவுக்கு பவர் இருக்குது. நம்ம பென்டன் சீரீஸ்லேயே பார்த்துருப்பீங்க அவரோட ரேடியேஷன் பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ அவரோட எனர்ஜியை வந்து அவர் அட்டாக் பண்ணார்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா அவரால் டிஃபீட் பண்ண முடியும். ஏன்னா எனர்ஜி பார்த்திங்கன்னா அந்த சூட்டை விட்டு வெளில வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், அவரை தொடக்கூட முடியாது. ஸோ அப்படி தொடவே முடியாத நிலமையில் எப்படி நம்ம கெவின் 11,000 அவரை அட்டாக் பண்ண முடியும்? ஸோ வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எனர்ஜியால் பார்த்திங்கன்னா நம்ம கெவின் 11,000 டிஃபீட் பண்ண முடியும். ஸோ இதையுமே நான் தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஸோ நம்ம கெவின் 11,000 பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜியால் டிஃபீட் பண்ண முடியுமா? ஸோ அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்பர் 3ல என்ன ஏலியன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக்ஸ். எஸ் நம்ம அட்டாமிக்ஸ் தான், கண்டிப்பாக நம்ம அட்டாமிக்ஸால் டிஃபீட் பண்ண முடியும் நம்ம கெவின் 11,000. ஏன்னா அவரோட அட்டாமிக் பவர் வந்து அந்தளவுக்கு இருக்கும். ஸோ நம்ம அட்டாமிக்ஸ் எந்த அளவுக்கு பவர்னு பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட் ஸ்பைடர் மங்கி இருக்கார் தெரியுமா, நம்ம அல்டிமேட் ஸ்பைடர் மங்கியும் அப்புறம் நம்மளோட அந்த அல்டிமேட் ஹியூமங்கஸாக இருக்கார் தெரியுமா. ஸோ இந்த ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாமிக்ஸ் வந்து டிஃபீட் பண்ணியிருக்கு, அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஏலியன். ஸோ எதில் ப்ரோ டிஃபீட் பண்ணியிருக்கீங்க கேட்டிங்கன்னா, ஆம்னிவர்ஸில் ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா அல்பிடோ வந்து இப்படி மாறியிருப்பார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட் ஸ்பைடர் மங்கியும் டிஃபீட் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி அல்டிமேட் ஹியூமங்கஸாரையுமே டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட அட்டாமிக் பஞ்சுக்கும் கிக்குக்கும் அந்தளவுக்கு பவர் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அவரோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணார்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கெவின் 11,000 ஒரு ஆளே கிடையாது, ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நம்ம கெவின் 11,000 ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக இருக்குது. ஸோ கொஞ்சமாக அட்டாக் பண்ணால் நம்ம அட்டாமிக்ஸ் வந்து லைட்டாக வீக் ஆகிடுவார். ஸோ அதுவுமே கொஞ்ச நேரத்துக்கு தான். ஸோ வாய்ப்பு தான் இருக்குது, பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அட்டாமிக்ஸுக்கு பவர் வந்துடும். பவர் வந்ததுக்கப்புறம் திருப்பி போய் நம்ம கெவின் 11,000 பார்த்திங்கன்னா இவரால் டிஃபீட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இவரையும் இந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ நம்பர் 2ல என்ன ஏலியன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாக் ஒர்க். ஸோ கிளாக் ஒர்க் தான், என்ன ப்ரோ அட்டாமிக்ஸை கீழே வச்சுட்டு கிளாக் ஒர்க்கை நம்ம செகண்டில் பொசிஷனில் போட்டிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாக் ஒர்க்கால் முடியும்.
ஸோ இதுக்கு வாய்ப்புலாம் கிடையாது. கண்டிப்பாக அவரால் முடியும். அவரோட டைம் பவரை வச்சு கண்டிப்பாக நம்ம கெவின் லெவன் தௌசண்ட் பார்த்திங்கன்னா அவரால் டிஃபீட் பண்ண முடியும். ஸோ எப்படி ப்ரோ சொல்கிறீங்கன்னா, ஆமாம் ஒரு டைம் பவர் வந்து அவரால் என்ன வேணால் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக நம்ம கெவின் லெவன் தௌசண்ட் பார்த்திங்கன்னா அவரால் டிஃபீட் பண்ண முடியும். ஸோ இப்படி இருந்தாலும் இவர்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இவர் டைம் பவர் யூஸ் பண்ணும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இவர் டைம் பவர் யூஸ் பண்ணும்போது அவர் தலைக்கு மேலே ஒரு கீ வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதான் பிரச்சனை, அவர் தலைக்கு மேலே அந்த கீ ரொட்டேட் ஆகிட்டே இருக்குல்ல. ஸோ அதை வந்து யாராவது அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா ஸோ இவர் வந்து வீக் ஆகிடுவார். ஸோ அதான் ப்ராப்ளம். ஸோ இவர் தலைக்கு மேலே யாராவது அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா இவர் வீக் ஆகிடுவார். ஸோ நம்ம கெவின் லெவன் தௌசண்ட் இவர் கிளாக் ஒர்க் வந்து நம்மளை தோக்கடிச்சிரும் அப்படின்னு நினச்சா இவர் வந்து சீக்கிரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணி இவர் அட்டாக் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம கிளாக் ஒர்க்கால் ஒன்றும் பண்ண முடியாது, வீக் ஆகிடுவார் நம்ம கிளாக் ஒர்க்கு. ஸோ அவர் தலைக்கு மேலே அந்த கீழே அடித்தா, ஸோ அதுதான் ஒரு சின்ன ப்ராப்ளம் நம்ம கிளாக் ஒர்க்கால் தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா அவரால் முடியும், கண்டிப்பாக அந்த டைம் பவரை வச்சு பார்த்திங்கன்னா அவரால் அட்டாக் பண்ணி தோக்கடிக்க முடியும். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இவராலையும் முடியும் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இவரை நம்பர் டூவில் வச்சுருக்கோம். ஸோ அட்டாமிக்ஸை கீழே வச்சுட்டு இவரை நம்பர் டூவில் வச்சுருக்கோம். ஸோ இந்த பொசிஷனில் இருக்கிறது வந்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது தான், வேறு யாரும் கிடையாது, நம்ம வேபிக் தான். நம்பர் ஒன்னில் பார்த்தீங்கன்னா நம்ம வேபிக் தான். ஸோ நம்ம வேபிக்கால் பார்த்தீங்கன்னா கெவின் லெவன் தௌசண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃபீட் பண்ண முடியும். ஸோ இது வந்து எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ் நம்ம கென்டன் அப்படிங்கிற எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா இது நடந்திருக்கு. நம்ம பென்டன் தௌசனுக்கும் அவருக்கும் ஒரு ஃபைட்னா இருக்கும். ஸோ இதை நம்ம டேரெக்டாகவே பார்த்துருப்போம், நம்ம எபிசோட்லேயே காட்டியிருக்காங்க. இந்த கென்டன் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் லெவன் தௌசனை டிஃபீட் பண்ணுறதுக்காக நம்ம பென்டன் தௌசண்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பார், வேபிகா மாறி இருப்பார். வேபிகா மாறி அவர் இருந்த கோவத்துக்கு அவர் கையை வச்சு ஒரே அடி அடிச்சிட்டாரு, தரையோட ஒரே அடி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் லெவனை வந்து டிஃபீட் பண்ணிட்டாரு. ஸோ அதை நம்ம டேரெக்டாகவே பார்த்துருக்கோம், கெவின் லெவனை வந்து அவர் டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம டேரெக்டாகவே பார்த்துருக்கோம். ப்ரோ அப்புறம் நீங்கள் கேட்கலாம், ப்ரோ அப்போ நம்ம கெவின் லெவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கேட்கலாம். ஸோ உண்மையிலே சொல்லப்போனால் சுத்தமாக அவருக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இன்னும் சில பேர் கேட்கலாம், ப்ரோ அப்போ நம்ம பென்டன் தௌசனோட வேபிக் தான் தோக்கடிச்சிருக்கு, அப்போ நம்ம பெண்ணோட வேபிக் வந்து தோக்கடிக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம பெண்ணாலேயும் பார்த்திங்கன்னா அவரை தோக்கடிக்க முடியும். ஸோ இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா அவர் வெறும் கையை மட்டும் தான் யூஸ் பண்ணார், இவ்வளோத்துக்கும் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட காஸ்மிக் ரேஸ்லாம் இருக்குது. ஸோ காஸ்மிக் ரேலாம் யூஸ் பண்ணால் நம்ம கெவின் லெவன் தௌசன் என்ன ஆவார், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பேபிக்கால் பார்த்தீங்கன்னா தோக்கடிக்க முடியும். ஸோ இந்த அஞ்சு ஏலியன்ஸாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கெவின் லெவன் தௌசண்ட் பார்த்தீங்கன்னா தோக்கடிக்க முடியும். ஸோ ஏலியன் எக்ஸை தவிர்த்து மற்ற ஏலியன்ஸ்லாம் தோக்கடிக்கணும். ஸோ இந்த ஒரு அஞ்சு ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட லிஸ்ட்டில். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு லிஸ்ட்டு தான். ஸோ உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும், ஸோ அதை மாதிரிலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் போட்டு அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. பை ஃப்ரெண்ட்ஸ்.